20 நாள் நாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள ரகளை பண்ணோம். எதுக்கு தெரியுமா? பிரதமரை சபைக்கு வந்து மணிப்பூரை பற்றி பேசுன்னு சொல்றதுக்கு வெக்கம் வெக்கம். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டதே பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு தான். அங்க வந்து பேசுன்னு சொல்றதுக்கு அரசாங்கத்தின் மேல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸை கொடுத்து விவாதத்தை கொண்டு வருகின்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம்தான் இந்த மகாபெரிய மனுஷன் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே வந்தார். மணிப்பூருக்கு இன்னும் போகல. மணிப்பூர் மக்களை சமாதானப்படுத்த வேணும்னு நினைக்கல. 18 கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு என்ன கணக்கு எடுத்தாலும் தெரியுமா? ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 250 கோடி ரூபாய் எழுதியிருக்கிறான். வீடு தேடி போய் லோக்கல் போலீஸை வச்சு அவங்களுடைய லேப்டாப் எடுக்கிறது, செல்போனை எடுத்துட்டு வர்றது. பத்திரிகையாளர்கள் என்ன கொடூரமானவர்களா? பத்திரிகையாளர்கள் சொன்னா என்ன தீவிரவாதியா? 100 கோடி ரூபாய் சீன கம்பெனியிலே இருந்து பிஎம் கேருக்கு பணம் வந்திருக்கு. இந்த யுஏபிஏ சட்டத்தின் கீழ் முதலில் இந்த நாட்டில் கைது செய்யப்பட வேண்டிய நபர் யார்? நீதான் யா முதல்ல கைது செய்யப்பட வேண்டிய ஆளு? இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களை கூட இந்த மத பிரச்சனைகளை சொல்லி, ஜாதி பிரச்சனைகளை சொல்லி அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. குஜராத் மாடல் அல்ல, கேரள மாடல் அதுதான் இந்தியாவிற்கு தேவை என்று நான் மட்டும் சொல்லலை, நிதி அமைச்சராக இருக்கிற நிம்மி மாமியோட வீட்டுக்காரர் சொல்லியிருக்கேன். புத்தகத்திலேயே எழுதிட்டார். என்னுடைய தலைப்பு வந்து மரபுகளை மறுத்த நாடாளுமன்றம். புதிய நாடாளுமன்றம் ஒன்றை கட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டு தொழிலாளி வர்க்கத்தினுடைய பிரதிநிதியாக நான் பழைய நாடாளுமன்றத்திலேயும் பணியாற்றினேன், புதிய நாடாளுமன்றத்திலேயும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இது எப்படின்னு கேட்டால், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த அம்மா வீட்டுக்காரர் இறந்துட்டார். அந்த அம்மா ஒன்றிய கவுன்சிலில் இருந்தாங்க, பிஜேபி கட்சியில் இருந்தாங்க, தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அந்த அம்மா அழைக்கப்படலை. இன்னைக்கும் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டம் நடக்குதுன்னு வைங்க, இன்ன தேதியிலிருந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான அழைப்பு இருக்குது பாருங்க. அந்த அழைப்பை எங்களுக்கு கடிதம் மூலம் தனித்தனியாக கையெழுத்து இட்டு அனுப்புகின்றவர் ஜனாதிபதி தான். அந்த அம்மா தான் அனுப்புவாங்க. சம்மன் பண்ணுறேன்னு அர்த்தம். நாங்கள் கூட்டத்தை கூட்டுறோம், சம்மன் பண்ணுறோம்னு அர்த்தம். அந்த அம்மாவை புதிய நாடாளுமன்ற கூட்டத்தை கட்டிடத்தை திறக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடவே இல்லை. மாறாக யாரை கூப்பிடுறாங்கன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு சன்னியாசியாவது இன்னைக்கு வெளிநாட்டு கார் இல்லாமல் இருக்கிறானா? வெளிநாட்டு கார் இல்லையா? கேட்டு அவங்க சொல்ற, நாங்கள் முற்றிலும் துறந்தவங்கன்னு அவங்க சொல்றோம். ஆனால் வெளிநாட்டு கார் தான். அவங்களுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சட்டம் இயற்றுகின்ற இடம் அந்த இடம், சட்டம் பற்றி விவாதிக்கிற இடம் அந்த இடம், உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இவங்களை கூப்பிடுறாங்க? அவரை பொறுத்தவரையில் யார் அவரை எதிர்த்து பேச மாட்டார்களோ, புரியுதா உங்களுக்கு? மன் கி பாத் இப்போ ரேடியோவில் பேசுகிறாருல்ல, யார் அவர்கிட்ட கேள்வி கேட்கறது? 8ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகிட்ட அவர் பேசுறது இல்லையா? அதான் நடக்குது. எதிர்த்து பேசுவது யார்? 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வேணும். நீண்ட காலம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ நம்முடைய பெண்கள் பல பேர் பல பொறுப்புகளுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. உங்களை என்ன கேட்குறோம் சொன்னால், ஒரு நீண்ட காலம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள்லாம் ஓட்டு போட்டோம். இப்போ நாங்கள்லாம் இன்னைக்கு இருந்து இரவு 11 மணிக்கு மேல் அதை நிறைவேற்றி அந்த திட்ட
சட்டத்தை சட்டமாக மாற்ற வேண்டும்னு சொல்லிட்டு வந்தோம். ஓட்டு போடாமல் நான் இங்கே வந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் கேள்வி கேட்பீங்க, அவனும் என்ன சொல்லுவான்னா, நாங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுறதான் நினச்சி இவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு எங்கள் மேலே சொல்லுவோம். விஷயம் என்ன தெரியுங்களா, எல்லாரும் ஓட்டு போட்டாச்சு, ஆனால் அமலுக்கு எப்போ வரும்னு கேட்டால் 2034 அப்புறம்தான் வரும். இப்போ வராது, இப்போ வராது. என்னன்னா, இந்த தேர்தலுக்கு இதை சொல்லுவதற்காக அப்படி ஒரு சட்டம். எதை கேட்குறேன்னா, சட்டம் இயற்றுகின்ற இடத்துல இவங்களுக்கு என்ன வேலை? ஏன் இந்த அம்மாவை கூப்பிடல? கொஞ்சம் பேர் இங்கே என்ன கேட்குறான்னா, இது அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தபோது இந்தியாவினுடைய எல்லா கோயில்களுக்கும் அவர் போனார். மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கிற விநாயகர் கோயில், ராமேஸ்வரம் கோயிலுக்கெல்லாம் அவர் கூப்பிட்டு போனாங்க. தப்பு இல்லை, ஒரு ஜனாதிபதி போகணும், போனார். இந்த இவருக்கு முன்னால், இந்த அம்மாவுக்கு முன்னால் ராம்நாத் கோவிந்தன் ஒருத்தர் ஜனாதிபதியாக இருந்தார். அவரை கோயிலுக்குள்ளேயே விடல, ஜனாதிபதி அவர், ஆனால் அவரை கோயிலுக்குள்ளே விடல, அந்த கடைசியில் உட்கார வச்சான் வெளியில். இதையெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறான். ஆகவே என்ன சொல்ல வருகிறோம்னு கேட்டால், இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களை கூட இந்த மத பிரச்சனைகளை சொல்லி, ஜாதி பிரச்சனைகளை சொல்லி அவர்களுடைய அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. ஒன்று. இரண்டு, நாங்கள்லாம் கோஷம் போட்டோம். என்ன கோஷம்னா, அவளுக்குள்ள சபாநாயகருக்கு முன்னாடி நின்று சத்தம் போட்டோம். என்ன சத்தம்னு கேட்டால், பிரதான் மந்திரி சதன்மே ஆவோ, பிரதமரே அவைக்கு வாருங்கள். இதான் இதுதான் கோஷம், பிரதமரே அவைக்கு சபைக்கு வாருங்கள் என்று கோஷம். இப்படி என்ன கேட்குறோம்னா, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டது அதுக்கு தானே, பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே வரமாட்டார், தன்னோட ரூமில் உட்கார்ந்துருப்பார் அவர். ஏன், நான் வந்து எம்பி ராஜேஷன், நானும் 15வது லோக்சபாவில் இருந்தோம், இப்போ 17வது லோக்சபாவில் நான் இருக்கிறேன். ஆனால் என்ன கேன்னா, அப்போது டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தார் பிரதமராக, அவையில் உட்கார்ந்து அவை உறுப்பினர்கள் பேசுவதை விரும்புகிறாங்களோ விரும்பலையோ, எதிர்க்கிறார்களோ ஆதரிக்கிறார்களோ, அதான ஜனநாயகம், கேட்பார்கள், பிறகு பதில் சொல்லுவார்கள். இவரை பொறுத்தவரையிலே அவைக்கு வரமாட்டார். இன்னும் சொல்ல போனால், முதல் நாள் 5 நிமிடம், சபையை முடித்து வைக்கிற போது 5 நிமிடம், இப்படி தான் சபைக்கு வர்றது, வரவதே இல்லை. ஆகவே புதிய கோஷம், பிரதம மந்திரி அவர்களே சபைக்கு வாருங்கள் என்று கோஷம் போட்டோம். அடுத்து, இந்த காலத்திலே தான் அதிக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அதிக உறுப்பினர்கள் உரிமை கேட்ட காரணத்திற்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த காலத்தில் நடந்ததான்னு கேட்டால் நடந்தது, ஆனால் மிக குறைவான சஸ்பென்ஷன் தான் இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் தாங்கள் நினைக்கின்ற சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லை, ஆகவே அங்கே இருக்கிற உறுப்பினர்களை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்பிட்டு அனைத்து மசோதாக்களையும் விவாதம் இல்லாமல் நிறைவேற்றிக் கொள்வது. மகத்தான போராட்டத்தை இந்திய நாட்டு விவசாயிகள் நடத்தினார்கள். உலகமே திரும்பி பார்க்கிற அந்த போராட்டத்தில் நம்முடைய முனுசாமி அவர்களுடைய தலைமையில் ஈரோட்டில் இருந்து பல விவசாயிகள் இன்றைக்கு டெல்லிக்கு வந்திருந்தார்கள். நாங்கள் என்ன கேட்குறோம்னு சொன்னால், அவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த சட்டத்தை நீ வாபஸ் வாங்கினா, முதல்ல என்ன சொன்னான்னா, அதில் வச்சிருக்கிற கமா, அதில் வச்சிருக்கிற புள்ளி எதையுமே நாங்கள் திரும்ப பெற மாட்டோம்னு சொன்னான். ஒரு வருஷ காலம் உலகமே திரும்பி பார்த்து, உலகமே இந்த அரசாங்கத்தை பார்த்து காரி துப்பின பிறகு வெக்கம் வெக்கம் இருக்கணும், அங்கேயே மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஒரே ஒரு வரியில் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து ஒரே ஒரு வரியில், வி ஆர் வித் ட்ராயிங், இந்த சட்டத்தை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் என்று அறிவித்தார்கள். அப்படி அறிவிச்சுட்டு போனான்.
எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, அவ்வளவு பெரிய போராட்டத்தை இந்த தேசத்தினுடைய பத்திரிகைகள் தான் வெளியே கொண்டு வந்தான். இன்னைக்கு அந்த பத்திரிகைகளை பழிவாங்குவதற்காக வீடு தேடி போய் லோக்கல் போலீஸை வச்சு அவங்களுடைய லேப்டாப் எடுக்கிறது, செல்போனை எடுத்துட்டு வர்றது. அதோடு மட்டுமல்ல, என்ன கேட்குறான்னா, 36 பத்திரிகையாளர்களை நியூஸ் கிளிக் என்று சொல்லக்கூடிய அந்த இணையதளத்தில் பணியாற்றிய, அவர்களுக்கு கட்டுரை எழுதி கொடுத்த அந்த ஆசிரியர்கள் வீடுகளுக்குள்ளே போய் ரெய்டு. அதில் ஒருத்தன் கேட்குறான், இடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஒருத்தன் கேட்குறான், ஒரு ஆசிரியரை, இனிமேல் நான் எழுதவே மாட்டேன்னு சொல்லு, இனிமேல் நான் எழுதவே மாட்டேன்னு சொல்லு, உன் மேலே இருக்கிற இந்த வழக்குகளை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு அவன் சொல்கிறான். செந்தில் பாலாஜி கிட்ட போய் கேட்டான்ல உள்ள இல்லையா, பிஜேபியில் சேர்ந்துக்கோ, உன் மேல இருக்கக்கூடிய கேஸெல்லாம் தள்ளுபடி பண்ணுறேன். நாங்கள் மகாராஷ்டிராவில் அஜித் பவார் மேலே பண்ணியிருக்கிறோம், எல்லார் மேலேயும் பண்ணியிருக்கிறோம் சொல்லிட்டு இருக்கிறான்ல, அந்த முறையில் எழுத்தாளர்களை போய் வீடுகளில் மிரட்டுறான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பத்திரிகை துறையினை சார்ந்தவர்களிடத்தில் ஏன் சண்டை பிடிக்கிறான் நான் கேட்கிறேன். மனிதாபிமானம் இருக்கிற மக்களே, மணிப்பூர் மாநிலத்திலே நம்முடைய சகோதரிகளை எவ்வளவு மோசமாக நடத்தினார்கள், ஒரு கொடுமை நடத்தினான். யாருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஒரு மாதம் கழிச்சு பத்திரிகையாளர்கள் இந்த விஷயத்தை ஜனங்களுக்கு கொண்டு வந்த பிறகுதான் இந்திய நாட்டை சார்ந்த அத்தனை பேரும் காரி துப்பின பிறகுதான் இல்லையா, இன்னும் போகலை, இன்னும் போகலை, மணிப்பூருக்கு இன்னும் போகலை. மணிப்பூர் மக்களை சமாதானப்படுத்த வேணும்னு நினைக்கல, ஆனால் மணிப்பூரை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தம் என்பது ஏற்பட்டது. உங்களை என்ன கேட்குறேன்னா, பத்திரிகை இல்லைன்னா அது நடக்குமா? வாட்ஸ்அப்லேயோ ட்விட்டர்லேயோ அவன் கொண்டு வரலன்னா இந்த மக்களுக்கு இவ்வளவு நடக்கிற கொடுமைகள் தெரியுமா? ஆகவே பத்திரிகை மேலே குறிவச்சு அட்டாக் பண்ணுறான். என்ன சட்டம் தெரியுங்களா? உபா சட்டம். உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறான். உபா சட்டம்னா, இந்த சட்டம் என்ன அதிகாரம் கொடுக்குறான்னு கேட்டால், எந்த மாநிலத்திற்குள்ளே வேண்டுமானாலும் இந்த என்ஐஏ என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் மாநில போலீஸுக்கு தகவல் சொல்லாமலேயே அவர்கள் நேரடியாக ஒருத்தனை தீவிரவாதி என்று அறிவித்து அவன் வீட்டுக்குள்ளே போய் ரெய்டு பண்ணலாம், அவனை அரெஸ்ட் பண்ணலாம். இந்த அதிகாரத்தை உபா சட்டம், யுஏபிஏ என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம் இவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குது. மரியாதைக்குரிய தோழர்களே, இந்த மேடையிலிருந்து நான் சொல்கிறேன், அந்த சட்டத்தை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைமை எங்களுக்கு கொடுத்த உத்தரவின் அடிப்படையிலே நாங்கள் அந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து நாடாளுமன்றத்திலே வாக்களித்த காரணத்தினால் இங்கே நின்று பேசுகிறோம். அதை அந்த உபா சட்டம் அவ்வளவு ஆபத்தானது, எல்லாரையும் பிடிக்கிறான். உங்களுக்கு தெரியும், சேந்த் சுவாமி என்ற ஒரு ஃபாதர், கிறிஸ்தவ ஃபாதர், அவர் ஒரு சமூக செயல்பாட்டு அந்த வேலையில் இருக்கிறவர், 84 வயதுக்கு மேற்பட்டவர். அவர் வீட்டில் போய் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டு வந்து லேப்டாப்பை எடுத்துகிட்டு வந்து சொன்னால், இதில் மாவோயிஸ்டுகளிடத்திலே இருந்து உனக்கு தகவல் வந்திருக்குது, அந்த தகவல் இதிலே பதிவாயிருக்குன்னு சொல்லி அவரை கைது செய்து, அவருக்கு இந்த பார்க்கின்சன் சொல்லக்கூடிய வியாதி, அது என்னன்னு கேட்டால் கை நடுங்கும், கை கால் நடுக்கம் எடுக்கும், தலை நடுக்கம் எடுக்கும், அவரால் ஒரு டம்ளரை கூட பிடிக்க முடியாது, கையில் பிடிக்க முடியாது. ஆகவே அவர் சிறைக்குள்ளே இருக்கிற போது அவர் என்ன கேட்டாருன்னா, என்னால் இந்த டம்ளரை பிடிக்க முடியல,
சாப்பாட்டை எடுத்து வாயில் வைக்க முடியல, ஆகவே ஒரு ஸ்பூன் கொடுங்கன்னு கேட்டார். ஒரு ஸ்பூன் கொடுங்க சாப்பிட்டுக்கிறேன்னு கேட்டார். கொடுக்க மாட்டான்ட்டான், இறந்து போனார். ஜெயிலுக்குள்ளேயே அவருடைய மரணம் என்பது ஏற்பட்டது. அந்த உபாசட்டம் என்பது அவ்வளோ ஆபத்தானது. 6 மாத காலம் நீங்கள் ஜாமீனே கேட்க முடியாது. பத்திரிகையாளர்கள் என்ன கொடூரமானவர்களா? பத்திரிகையாளர்கள் சொன்னால் அவன் என்ன தீவிரவாதியா? அவர்கள் மேலே இந்த சட்டத்தை போடுறான். என்ன காரணம் சொல்கிறான்னா, சைனாவில் இருந்து சீன நாட்டிலே இருந்து இவர்கள் சட்டவிரோதமாக நிதி பெற்று கொண்டார்கள்னு சொல்கிறான். எவ்வளவு நிரூபிக்கணும்? நிரூபித்தால் தண்டனை கொடு வேண்டான்னு சொல்லலை. ஒன்று சொல்லு, சீன நாட்டிலே இருந்து நிதி பெற்றுக்கொண்ட அத்தனை பேரையும் தூக்கில் போடணும்னு சொல்லு. சொல்லுவானா? என்ன முதலாளி யாரு தெரியுமா? தூக்கில் தொங்க வேண்டியவன் தெரியலையா? பிஎம் கேர்னு ஒன்று கொரோனா காலத்தில் ஆரம்பித்தான், உங்களுக்கு தெரியும். பிஎம் கேர் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் கேர், பிரதம மந்திரியினுடைய பாதுகாப்பு. அவர் பாதுகாப்பு அல்ல, அவர் வசூல் பண்ணி எல்லாருக்கும் ஜலவசிகள். அதில் என்ன திருத்தம் கொண்டு வந்தான் தெரியுமா? பிஎம் கேர் என்று சொல்லக்கூடிய இந்த இதில் நிதி கொடுக்கக்கூடியவன் யார் என்று யாருக்கும் சொல்ல தேவையில்லை. இந்த பணம் எப்படி செலவு செய்யப்படுகிறது என்பது யாருக்கும் சொல்ல தேவையில்லை. எப்படி? ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு கொடுக்கணும் கவர்மெண்ட்ல. இவர் என்ன சொல்றான்னா, பிஎம் கேருக்கு வர்ற பணத்துக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க தேவையில்லை. பிஎம் கேருக்கு வரக்கூடிய பணத்திற்கு என்ன செலவு, யார் பணம் கொடுத்தா சொல்ல தேவையில்லை. தோழர்களை புரிஞ்சுக்குங்க, அந்த இடத்துல தான் பல 100 கோடி ரூபாய் சீன கம்பெனியிலே இருந்து பிஎம் கேருக்கு பணம் வந்திருக்கு. பிஎம் கேருக்கு பணம் வந்திருக்கு. இப்போ நான் சொன்னது புரியுதா? இந்த யுஏபிஏ சட்டத்தின் கீழ் முதலில் இந்த நாட்டில் கைது செய்யப்பட வேண்டிய நபர் யார்? நீதான். நீதான் யா முதல்ல கைது செய்யப்பட வேண்டிய ஆள். இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? அந்த கம்பெனி உனக்கே கொண்டு கொடுத்தான். இதெல்லாம் இருக்கல, என்ன செலவு செஞ்ச நீ? ஆகவே இதெல்லாம் காரணமாக இந்த போலீஸு அவன் செய்கிறான். 180 நாள் இன்னைக்கு அந்த பத்திரிகையாளர்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் 6 மாத காலம் கிடைக்காது. அதோடு மட்டுமல்ல, யுஏபிஏ சட்டம் என்பது அதை தவறு என்று நிரூபிக்கின்ற முழு பொறுப்பை நம்மை சார்ந்தது. போலீஸ்காரன் எழுதிட்டாலே நம்மை சார்ந்தது என்று சொல்ல. இப்போ பத்திரிகைக்காரன் மேலே குறி வச்சு தாக்குதல் நடத்துகிறான். ஏன் நடத்துகிறான்னா, அரசாங்கத்தினுடைய விவரங்களை முழுவதும் தவறுகளை முழுவதும் எடுத்து சொல்கிறான். ஒன்று, விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிக்கிறார்கள், விவசாயிகளுடைய போராட்டத்தை உலகம் முழுவதும் எடுத்து சொல்கிறார்கள். மணிப்பூர் மக்களுக்கு ஏற்பட்ட கொடுமை இருக்கு பாருங்க, அந்த கொடுமையை உலக மக்களுக்கு எடுத்து சொன்னான். அதோடு மட்டுமல்ல, இப்போ தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், மணிப்பூரில் போய் பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, டபுள் என்ஜின் அப்படின்னா என்ன? இங்கே ஈரோட்டில் என்ஜின் ஒர்க் ஷாப்லாம் இருக்குது. இங்கே ரெடி பண்ணாக்கா இங்கேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும், மேடு இல்லையா, சேலம் தாண்டி ஜோலார்பேட்டை அந்த பக்கம் போனால் காட்பாடி வரைக்கும் மேடு. அப்போ என்ன சொல்லுவான்னா, பழைய காலத்தில் கறி போட்ட என்ஜின் டபுள் என்ஜின் போடுவான். அங்கேருந்து இங்கே வர்றது சிங்கிள் என்ஜின், அப்புறம் டபுள் என்ஜின் எடுத்துகிட்டு போகும். ஏன்னான்னு கேட்டால் அப்போ தான் கரெக்டாக போகும். அதைத்தான் இவர் அங்கே போய் சொன்னார். டபுள் என்ஜின் அப்படின்னா என்னன்னு கேட்டதுக்கு சொன்னார், மத்திய அரசாங்கத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதே கட்சிக்கு நீ மாநில அரசாங்கத்துக்கும் ஓட்டு போட்டால் தான் டபுள் என்ஜினில் உங்களை கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்த்துவோம்னு சொன்னார். இப்போ சேர்த்திட்டான், இப்போ கொண்டு போய் அவன் ஓட்டு போட்டான். மாநில அரசாங்கத்துக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட்டான், மத்திய அரசாங்கம் பிஜேபி இருக்குன்னு சொல்லி ஓட்டு போட்டான்.
என்னாச்சு அந்த டபுள் இன்ஜின்? இன்னை வரைக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த மாநிலத்தை இந்த தேசத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற மணிப்பூருக்கு இன்னே வரைக்கும் போகலை, இன்னே வரைக்கும் போகலை. அந்த மக்களை பார்த்து அமைதிப்படுத்துகின்ற எந்த பணியையும் அவர் செய்யலை. இதோட வேடிக்கை என்னன்னு கேட்டால், உங்ககிட்ட சொல்கிறோம், 20 நாள் நாங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே ரகளை பண்ணோம், எதுவும் சொல்லி கேட்காம ரகளை பண்ணிகிட்டே இருந்தோம். எதுக்கு தெரியுமா? பிரதமரை சபைக்கு வந்து மணிப்பூரை பற்றி பேசுன்னு சொல்கிறதுக்கு வெக்கம், வெக்கம். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டதே பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு தான், அங்கே வந்து பேசுன்னு சொல்கிறதுக்கு அரசாங்கத்தின் மேலே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸை கொடுத்து 60க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்து விவாதத்தை கொண்டு வருகின்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம்தான் இந்த மகாபெரிய மனுஷன் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே வந்தார். வந்து ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறோம். ஏன்னா நாம் தகராறு பண்ணித்தான் இவரை வர வச்சிருக்கிறோம். இவர் பேசுகிற போது நாம் ஏதாவது பிரச்சனை பண்ணால் அதையே காரணம் சொல்லி ஓடி போயிடுவார் ஆள். ஆகவே கம்முன்னு இருங்கன்னு எல்லாருக்கும் சொல்லி கம்முன்னு இருக்கிறோம். இந்த ஆள் அப்படியே பேசிகிட்டே இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமில்ல, புழுகு மூட்டை அவத்து விட்டுட்டே இருக்கான். சரி, நாம் கூப்பிட்டு தான் வந்திருக்கான், பேசி தொலைகட்டும்னு விட்டா 1.5 மணி நேரம் வரைக்கும் மணிப்பூரை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல. அப்புறம் எழுந்திருச்சோம், எழுந்திருச்சு உட்காரியா, உன்னை கூப்பிட்டதே மணிப்பூரை பற்றி பேசுவதற்கு தான், நீ அதை பற்றி பேசாம நீ ஏதோ கண்ட கதையெல்லாம் சொல்லிட்டு கிடக்கிற, நீ ஏற்க மாட்டோம்னு ரகலை பண்ண பிறகுதான், அப்பவும் பேசலை, நின்றுட்டு இருந்த, நீ உன்னை பேச விடமாட்டோம்னு சொன்னோம், இனிமேல் உன்னை பேச விடமாட்டோம், 1.5 மணி நேரம் நீ பேசுறதுக்கு காத்துட்டு இருந்தோம், நீ பேசலை. அதுக்கு பிறகு 4 நிமிஷம் தான் அவர் பேசினார். 4 நிமிஷம் எவ்வளோ பேர் இறந்திருக்கான் உங்களுக்கு தெரியுமா? போலீஸ் என்ன சொல்கிறான் தெரியுங்களா? மணிப்பூரில் எப்போ அமைதி வரும் என்று சொன்னால், 3 லட்சம் தோட்டாக்கள் திருடு போயிருக்கு. தோட்டானா தெரியுமில்ல, துப்பாக்கி குண்டு, துப்பாக்கி குண்டு 3 லட்சம் குண்டு திருட்டு போயிருக்கு. எங்கிருந்துடா போச்சு? எங்கள் ஸ்டேஷனில் இருந்து தான் போச்சு, புரியுதா? இவன் தான் எடுத்து கொடுத்துருக்குறான், இவனுக்கு தான் எடுத்து கொடுத்துருக்குறானுங்க. அப்போ 3 லட்சம் குண்டுகளும் 5000 துப்பாக்கிகளும் திருட்டு போயிருக்கு. இது எப்போ திரும்பி வருதோ அப்போத்தான் உங்களுக்கு அமைதி வரும். எப்படி, எப்போ வரும், எப்போ திரும்பி வரும், எத்தனை பேரை அவன் கொள்ளுவான்? மரியாதைக்குரிய நண்பர்களே, ஒரு மிக மோசமான மாநில அரசாங்கத்துடைய நிர்வாகம், இவ்வளவு அயோக்கியத்தனம் நடக்கிற இடத்துல ஒரு முதலமைச்சர்னு ஒரு ஆளை உட்கார வச்சு டிஸ்மிஸ் பண்ண சொல்லி எல்லாரும் கேட்டும் கூட அந்த ஊரில் ஒரு மாற்று அரசாங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட அதை நடக்கலை. ஆகவே இப்போ இந்த பத்திரிகையாளர்களை கைது பண்ணியிருக்கிறதுல மணிப்பூர் பிரச்சனையை வெளியே கொண்டு வந்திருக்கிறான், விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிச்சிருக்கிறான், சீனாவிலிருந்து பணம் வாங்கியதெல்லாம் சொல்கிறான். அவன் நெஞ்சை நிமித்தி சொன்னான், நாங்கள் யார்கிட்டையும் பணம் வாங்கலை, விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்தது உண்மை, இப்போவும் சொல்கிறோம், நாளைக்கு அவன் போராடினாலும் ஆதரிப்போம்னு சொல்லிட்டான். நீ ஜெயிலில் போய் வச்சுக்கோ, வச்சுக்கோ. அடுத்தது என்ன சொன்னான்னா, மணிப்பூர் பிரச்சனையை நாங்கள் கொண்டு வர்றேன்னா யார் கொண்டு வர்றது? உங்களுக்கு தெரியும், ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னா யாருன்னா தலைமை தணிக்கை அதிகாரி, தலைமை தணிக்கை அதிகாரி. அந்த அலுவலகத்தில் இருந்து இவர்கள் மேலே பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே சப்மிட் பண்ணிட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே கொடுத்துட்டான். என்ன கொடுத்தான்னா, 7.5 லட்சம் கோடி இந்த அரசாங்கம் ஊழல் பண்ணியிருக்கிறான்னு. ஊருக்குள்ள ஒரு பழமொழி இருக்குல்ல, யோகியம் வர்றான், யோகியம் வர்றான் சொம்பெடுத்து
உள்ளவையின் இருக்குல்ல, அப்படி இந்த யோகியன் இவன் எல்லாரையும் திருடங்கிறான். இவன் ஏதோ மகா யோகியனுங்களாட்டான். அப்படி இல்லைன்னா அந்த 750,000,000,000,000 திருடி இருக்கிறானுங்கன்னு சொல்லி, ஊழல் பண்ணியிருக்கிறானுங்கன்னு சொல்லி தலைமை தணிக்கை அதிகாரி அலுவலகத்தில் கொடுத்த பிறகு நீ ஒழுக்கமானவனாக இருந்தால் நீ ஒரு விசாரணை என்ன போட்டிருக்கணும், நீ ஒரு விசாரணை போட்டிருக்கிறதுக்கு மாறாக யார் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தானோ அந்த அதிகாரிகளை பூரா கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டான். எல்லாரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் அந்த அதிகாரிகளை. என்ன அர்த்தம்? ஊழல் குற்றச்சாட்டு எங்கள் மேலே யார் சொன்னாலும் அவர்களை ஏற்றுக்க மாட்டான். ராஜா மேலே என்ன சொன்னானுங்க அப்போ? இதே தலைமை தணிக்கை அதிகாரி சொன்ன குற்றச்சாட்டை தானே அன்னைக்கு சொன்னேன். அது மேலே விசாரணை போட்டாரா இல்லையா டாக்டர் மன்மோகன் சிங்? விசாரணை நடந்ததா இல்லையா? கோர்ட்டில் தான் அவர் நிரூபிச்சுட்டு வெளியே வந்தார். அப்போ இவனுகளை அதானே செய்யணும், இவனுகளை அதானே செய்யணும். இந்த அதிகாரி வந்து முனுசாமியா போட்டாரு, ரகு போட்டாரா? நீதாயா போட்ட? நீதான் இந்த அதிகாரிகள் தலைமை தணிக்கை அதிகாரிகள் இவர்கள் சரியா வேலை செய்வான்னு போட்ட. அவன் வேலை கரெக்டா செஞ்சிருக்கிறான், அவன் கரெக்டா வேலை செஞ்சிருக்கிறான். 18 கோடி ரூபா ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 18 கோடி. என்ன கணக்கெடுத்தான் தெரியுமா? ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 250 கோடி ரூபாய் எழுதியிருக்கிறான். உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு 1 கோடிக்கு எவ்வளவு சைபர் தெரியுமா? நமக்கு தெரியாது. ஆனா 250 கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டர் ரோட்டுக்கு இந்த திருட்டு பசங்க செஞ்சிருக்கிறானுங்க. இதை நான் சொல்லல, அவன் சொல்றான், தலைமை தணிக்கை அதிகாரி சொல்றான். இவ்வளவு பணம் திருடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அதிகாரிகளை மாற்றலாம். இதையெல்லாம் எடுத்துட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டால் கடைசியாக நமக்கு என்ன வழி? உச்சநீதிமன்றத்தில் தான். டெல்லியில் ஒரு மாநில அரசாங்கம் இருக்கு, தேர்ந்து செய்யப்பட்ட மாநில அரசாங்கம். இவனுக்கு எவ்வளவு வெறி இருக்குன்னு பாருங்க. என்ன வெறின்னு கேட்டால், 15 வருஷமா பிஜேபி இருந்த முனிசிபாலிட்டியை, டெல்லி கார்பரேஷனை ஆம் ஆத்மிக்காரன் கைப்பற்றிட்டான். 60 பேர் கொண்ட சட்டமன்றத்தில் 57 பேர் ஆம் ஆத்மி வெற்றி பெற்று 3 பேர் தான் பிஜேபிக்காரன் இருக்கிறான். அந்த வெறி வெறியில் இவன் சட்ட திருத்தம் என்ன கொண்டு வர்றான்னா, டெல்லியில் ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றுகின்ற அதிகாரம் லெப்டினன்ட் கவர்னருக்குத்தான் உண்டே தவிர அரசாங்கத்துக்கு இல்லை என்று சொல்றான். எப்படி தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கத்துக்கு இல்லைங்கிறான். அதை எதிர்த்து அந்த அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறான். ஒரு நீதிபதி விசாரிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இது கொஞ்சம் அரசியல் சிக்கலாக இருக்கிறதுனால நான் ஒருத்த மட்டும் விசாரிச்சா பத்தாது, 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் இதை விசாரிக்கட்டும்னு சொல்றார். 5 நீதிபதிகள் விசாரிச்சு ஏக மனதாக என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசாங்கத்துக்குத்தான் அதிகாரிகளை மாற்றுகின்ற அதிகாரம் இருக்கிறது என்று கொடுக்குறாங்க. இவன் என்ன பண்றான் தெரியுங்களா? ஜனாதிபதியை வைத்து கொண்டு அவசர சட்டம் ஒன்ன போடுறான். என்ன அவசர சட்டம்? சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கக்கூடியதுக்கு எதிராக டெல்லியில் மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இல்லை, அந்த கவர்னருக்குத்தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அவசர சட்டத்தை போடுறான். அவசர சட்டம் 6 மாத காலம்தான் உசுரோட இருக்கும். ஆகவே அது மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள்ளே வந்து எங்கள் எதிர்ப்புகள் அத்தனையும் மீறி விவாதம் இல்லாமல் அந்த சட்டத்தை நிறைவேற்றுறான். என்ன அர்த்தம் அது? என்ன அர்த்தம்னா, இந்திய நாட்டு மக்களிடத்தோடு சண்டை பிடிக்கிறது மட்டுமல்ல, இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நேர் எதிராக செயல்படுவோம் என்று சொல்றான். அடுத்த வழக்கு என்ன வழக்குன்னா, அவங்க சொன்னாங்க தேர்தல் கமிஷன் 3 பேர் இருக்கா, தேர்தல் ஆணையர்
தேர்தல் துணை ஆணையர் ஒன்று, தேர்தல் துணை ஆணையர் ரெண்டு, மூணு பேர். அவங்க தான் இந்திய நாட்டினுடைய எல்லா தேர்தல்களையும், சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துறவை தேர்தல் ஆணையம். என்ன சொன்ன என்ன நீண்ட காலம் என்ன பிரச்சனைனா, அந்த தேர்தல் ஆணையரை நியமிக்கிற பொறுப்பு பிரதமர் மட்டும் செய்வார். இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு கொண்டு போ. சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சுட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இனி எதிர்காலத்தில் தேர்தல் ஆணையராக யாரை போடுவது என்று பிரதமர், எதிர்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி, மூணு பேர் இருந்து இதை முடிவெடுக்கணும்னு சொல்கிறான். இவன் என்ன பண்றா தெரியுங்களா, இவன் என்ன பண்ணுறான்னா, முடியாது, எதிர்காலத்தில் இவர் யாரை முடிவு பண்ணுவது என்று பிரதமர், எதிர்கட்சி தலைவர், இந்த அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர், நீதிபதி வேண்டாங்கிறார். நீதிபதி வேண்டாம், அது ஒரு சட்ட திருத்தம், அது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கு. என்ன அர்த்தம்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிரான தன்னுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஹிடன் பர்க்னு சொல்லக்கூடிய அமெரிக்க ஆய்வாளர் அவன் நடத்துகிறான். அவன் என்ன சொன்னான்னா, இந்திய நாட்டில் அதானி அம்பானி அடிக்கிற கொள்ளைக்கு அளவே கிடையாது, இவனுக்கு எல்லா இடத்திலேயும் கொண்டு போய் மொரீஷியஸ் உட்பட பல நாடுகளில் இந்த பணத்தை பதுக்கிறானுங்க. நான் எழுதுனேன், அவன் எழுதுனான், நாங்கள் அதை எடுத்துக்கிட்டு போய் ஐயா இப்படி ஒருத்தன் எழுதியிருக்கிறான், இது சம்பந்தமாக இன்னைக்கு ஈடி ரெய்டு நடத்துகிறான்ல, ஈடின்னா அமுலாக்கத்துறை ரெய்டு நடத்துகிறான்ல, இவன் அன்னைக்கே போகணும் இல்லைங்க, அதானி வீட்டுக்கு போகணும் இல்லை, அம்பானி வீட்டுக்கு போகணும் இல்லை. முக்கியமான விஷயம் அதில் என்னன்னு கேட்டால், ஒரே இரவில் மொரீஷியஸ் தீவில் இருந்து 20,000 கோடி ரூபாய் கைமாற்றப்பட்டிருக்கு. 20,000 கோடி நாம் சொல்லாமல், ஆமாம், புள்ளி விவரத்தோடு சொல்கிறான். என்ன கேள்வி கேட்குறோம்னா, அந்த பணம் யாருது? அந்த ஹிடன்பர்க் சொல்கிற மாதிரி அந்த பணம் யாருதுன்னு நீ கண்டுபிடிக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிற, உங்கள்கிட்ட போலீஸ்காரன் இருக்கிறான், புடலங்காய் இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறான், நீ கண்டுபிடிக்கணுமில்ல. நாம் என்ன கேட்குறோம், நீ கண்டுபிடிக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, அந்த பணம் ஒன்று தான், இவன் பணமாக இருக்கணும் இல்லையா, அதான் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறேன். அதனால் நீ ஈடி அங்கெல்லாம் நீ அனுப்பணும், ஈடி அங்கே அனுப்பணுமா வேணாமா? ஆகவே மரியாதைக்குரிய நண்பர்களே, நான் சொல்ல வந்த விஷயங்கள் என்னன்னு சொன்னால், ஒன்று, நாடாளுமன்ற ஜனநாயகம் மதிக்கப்படுவதில்லை, அனைத்து சட்டங்களும் மெஜாரிட்டி என்ற பெயரில் இவர்கள் விவாதமில்லாமல் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக, இதை எதிர்த்து பேசுகின்ற பத்திரிகை சுதந்திரத்தை அவர்களை போட்டு மிதிப்பது, மிரட்டுவது, அரெஸ்ட் பண்ணுறது, ஜெயிலில் வைப்பது, இத்தனை பணிகளையும் செய்து அவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக, தங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்கிற சுப்ரீம் கோர்ட் உள்பட அனைத்து நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளையும் முடக்குகின்ற விதத்தில் தங்கள் கையில் இருக்கிற அரசியல் அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் என்ன விஷயம் சொன்னால், இத்தனை முறைகளும் இந்த நாட்டினுடைய ஜனநாயக அமைப்பாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றம், சட்டமன்றம் போன்ற அமைப்புகள் அனைத்தினுடைய உரிமைகளையும் பறிப்பது என்பது நடந்து கொண்டிருக்கிறது. தோழர் ராஜேஷ் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, இந்த ஒரு தேர்தல், ஒரே நாடு, அப்புறம் ஒரே மக்கள், எல்லாரும் கேட்டாங்க ஒன்று செய்யா, எல்லாரையும் இந்த நாட்டு மக்கள் முழுவதும் ஒரே ஜாதி என்று அறிவிச்சிருவானா? அப்படி அறிவிச்சிடலாம்ல, சர்டிஃபிகேட் கொடுத்து அறிவிச்சிருவானா? அறிவிக்கிற தைரியம் அவனுக்கு இருக்கா? செய்வானா? அதை செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டான்னா, அவனுக்கு அதில் தேவை இருக்கு, அதில் அவனுக்கு தேவை இருக்கு. சண்டை உண்டாக்கணும்னா ஜாதி வேணும், சண்டை உண்டாக்கணும்னா மதம் வேணும், இது இருக்கிறதா தான் சண்டை உண்டாக்குறான்.
பார்லிமெண்ட்டுக்கு வாயான்னு கூப்பிட்டா ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஏதாவது ஒரு கோயிலில் நீங்களும் கோயிலுக்கு போகிறீங்கல்ல எல்லாரும் இல்லையா, தப்பு இல்லை போகிறீங்கல்ல, எத்தனை கேமராக்காரனை கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறீங்க? இந்த பக்கம் திரும்பும்போது ஒரு ஃபோட்டோ, அந்த பக்கம் திரும்பும்போது ஒரு ஃபோட்டோ, குப்பரப்படத்தை நிற்கிற போது ஒரு ஃபோட்டோ, நிமிந்து உட்கார்ற போது ஒரு ஃபோட்டோ, கிழக்க பார்த்து ஒரு ஃபோட்டோ, நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா? யாரையாவது ஃபோட்டோகிராஃபரை கூட்டிகிட்டு போகிறீங்களா? நீ எதுக்கு இவ்வளோ ஃபோட்டோக்காரனை கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்ற? உலகத்தில் எவன் இப்படி சாமி கும்பிட்றவன் இருக்கிறான்? விளம்பரப்படுத்துகிறான். என்ன விளம்பரப்படுத்துகிறான்னு சொன்னால், அவர் ஏதோ ஒரு மதத்தை பாதுகாக்கிற மாதிரி. உண்மையாது பாதுகாக்க முடியுமா? உன்னால் உண்மையல்ல, உண்மையல்ல. அதை வைத்து கொண்டு உனக்கு சண்டை உண்டாக்க முடியுமா? நீங்கள் இந்திய வரலாற்றிலேயே ஒரு ஆளுங்கட்சி, ஒரு ஆளுங்கட்சியில் இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்கள், அது இஸ்லாமியர்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும், அந்த சிறுபான்மை மக்களினுடைய பிரதிநிதி ஒருத்தங்கூட இல்லை, ஒருத்தங்கூட இல்லை. ஒரு ஆளுங்கட்சி, இந்த தேசத்தை ஆளக்கூடிய கட்சி 20% மக்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் இல்லாமல் வைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே நான் சொல்கிறது, இந்த தேசத்தினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும், சட்டமன்றம் நாடாளுமன்றம் உட்பட அனைத்து நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனிப்பதும், இதற்கு ஒரு முடிவு, ஒரு ஜனநாயக ரீதியான முடிவை தேர்ந்தெடுக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதைத்தான் அனைத்து அமைப்புகள், சிஐடியு, விவசாய தொழிலாளர் சங்கம், ஜனநாயக மாதர் சங்கம், வாலிபர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளும் ஒன்று திரண்டு ஒரு அணியிலே நின்று மக்களை எஜுகேட் பண்ணுறதுக்காக, அவர்களுக்கு இதை புரிய வைப்பதற்காக இந்த தலைப்புகளில் பேசுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். தொடர வேண்டும், பல இடங்களில் இந்த பிரச்சாரத்தை எடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா 24ங்கிறது ஒரு குரூஷியல் பாயிண்ட், ஒரு மிக மிக முக்கியமான இடம். அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த பணியினை வெற்றிகரமாக ஈரோடு மாவட்டத்தினுடைய உழைப்பாளி மக்கள் தங்கள் கடமையை செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.